ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பிளைன் பாட்டிலை வந்துட்டு எப்படி அழகாக வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத காட்ட போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பாட்டில் வந்துட்டு நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அது பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் பாட்டில் எடுத்துக்கோங்க. எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு புதுசு தான் வாங்கணும்னு கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற பாட்டிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி அக்ரலிக் பெயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதையும் வந்துட்டு நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு பேஸ்க்கு வந்துட்டு நான் ஒயிட் கொடுக்குறனால ஒரு பென்சில், பிளாக் கலர் பென்சில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷு வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் ஒரு தின் ப்ரஷ்ஷும் எடுத்திருக்கிறேன். அப்புறம் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பேஸுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு ஒயிட் கலரில் வந்துட்டு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு இந்த பாட்டில் ஃபுல்லாமே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இதை ஈவனாக வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் கோட் கொடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஈவனாக ஃபுல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வாட்டர் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா காய விட்டுடுங்க. அடுத்தது செகண்ட் கோட்டை அடிங்க அதுக்கு மேலேயே. இதை வந்துட்டு பேஸ் வந்து நல்லா திக்காக இருக்கிறக்காக தான் நம்ம செகண்ட் கோட் கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மூணு தடவை கூட நீங்கள் இதை கோட் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். நான் வந்து ரெண்டு கோட் மட்டும் இதுக்கு கொடுத்துக்கிறேன். இதையும் நல்லா வந்துட்டு காய விட்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தடவை பேஸ் கொடுக்கும் போதும் இல்லை ஒவ்வொரு தடவை நீங்கள் கலர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணும் போதும் நல்லா காய வச்சு எடுங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட்டு பண்ணும் போது உங்களுக்கு அது வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல மார்க் மாதிரி விழுவும். அதனால் இப்போ நான் ஃபுல்லாமே அப்ளை பண்ணி இது நல்லா காஞ்சிருச்சு. அதனால நான் ஒரு பென்சில் வச்சு சும்மா லைட்டாக வந்துட்டு ஒரு ரேண்டமாக ஏதோ ஒரு பிக் தான் நான், அதாவது ஒரு பொம்மை மாதிரி வரைய போகிறேன். இதுக்கு நீங்கள் இந்த பொம்மை தான் வரையணும்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச எதுனாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஃப்ளவர்ஸு இல்லை ஃப்ரூட்ஸ் மாதிரி இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் நீங்கள் கார்ட்டூன்ஸ் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ அதுக்கப்புறம் பென்சில் வச்சு சுற்றியும் வரைஞ்சதுக்கப்புறம் இப்போது நான் பிளாக் கலர் வச்சு அதுக்கு அழகாக வந்துட்டு அவுட்டரில் பிளாக் கலர் கொடுத்து ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நீங்கள் ஃப்ளவர் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாட்டிலை, இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது பால் ஊற்றி வைக்கிறதா இருக்கலாம், இல்லை ஜூஸ் குடிக்கிறதா இருக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கலர் கலராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம பிளாஸ்டிக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சில்வர் இல்லை பாட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறனால இந்த மாதிரி நீங்கள் கூட வீட்லேயே வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக இந்த மாதிரி பொம்மை சுற்றி வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கலர் வந்துட்டு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன் உள்ளே. இது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்துட்டு ஒரு நாலு கலர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் கலர், க்ரீன், அப்புறம் பர்பிள் அண்ட் ப்ளூ கலரில் வந்துட்டு சுற்றியும் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது க்ரீனு, பர்பிள், ப்ளூ இந்த மாதிரி மூணு நாலு கலருமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாக இருக்கிற அப்படின்றனால நான் சும்மா ஒரு ஜிக் ஜாக்காக வந்துட்டு ஒரு அதுக்கு வந்துட்டு ஒரு டிசைன் மாதிரி பண்ணிக்கிறேன். இதையும் வந்துட்டு ரவுண்ட் பண்ணி, அதாவது இந்த பாட்டில் சுற்றியுமே வந்துட்டு நான் அப்படி ஜிக் ஜாக்காக கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ப்ரஷ்ஷஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாகவே கடையில் கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது சேம் இப்போ நான் சுற்றி வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அதே ப்ரஷ்ஷில் பின்னாடி பக்கம் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் டாட் பண்ணுறக்காக இந்த பிளாக் கலரையே வந்துட்டு டாட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை சுற்றியுமே டாட் பண்ணி கீழே மேலே அந்த மாதிரி வச்சுக்கிறேன். பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் அழகாக நான் மேலே வந்துட்டு சின்ன ஒரு பூ மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பூ மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்துட்டு பார்க்கவும் அழகாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஊற்றி ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இன்னுமே வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வந்துட்டு நான் ரெண்டு மூணு பாட்டில்ஸ் வந்து நான் சும்மா வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இதே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.